இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் பெரிய குழம்பு போட்டாச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தனால நான் ஃபஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். காலையில் டிஃபனுக்கு தக்காளி சாப்பாடு, மதியானத்துக்கு பருப்பு குழம்போ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் தான் பண்ணியிருந்தேன். வீடு துடைக்கிற அன்றைக்கி நிலவாசி பிடிக்கும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுருவேன். என் பையன் வந்து தூங்குகிற நேரம், விளையாடுற நேரம், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் அப்போ தாங்க செய்வேன். ஏன்னா இல்லைனா அம்மா தூக்கு தூக்குன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து ஏதாவது ஒன்று நொய் நொயின்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான், இல்லைனா அழுக ஆரம்பிச்சிருவான் தூக்கலினா. அதனால் ஒவ்வொரு தடவையும் அவனை வந்து தூங்க வச்சுட்டு இல்லைன்னா விளையாடுறதுக்கு அவனுக்கு ஏதாவது போய் எடுத்து கொடுத்துட்டு டிவியில் ஏதாவது பொம்மை ஏதாவது போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன். எனக்கு வந்து இப்படி கோலம் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ தான் இந்த நாள் தான் நான் கோலம் போட்டு பழகினேன். சாமி ஃபோட்டோவில் பூவெல்லாம் ரொம்ப வாடி போயிடுச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு சாமி ஃபோட்டோவை தொடச்சிட்டு அந்த சாமி ஃபோட்டோ வச்சுருக்க செல்ஃபில் வந்து நான் மஞ்சள் பூசி திருநீரில் வந்து கோலம் போடுவேன். விளக்கெல்லாம் விளக்கி போட்டு வச்சு வச்சுட்டேன். செல்ஃபில் வெறுமனே ஃபோட்டோ வைக்கிறதுக்கு லைட்டாக மஞ்சள் பூசிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அப்படி நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஊரில் எல்லா கிழமையும் வந்து சந்தை போடுவாங்க. வாரத்தில் வந்து நாலு நாள் என்னமோ சந்தை போடுவாங்க, ஆனால் நான் வந்து செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு தான் போவேன். அங்கே தான் வந்து கீரையெல்லாம் வந்து கிடைக்கும், நம்ம வந்து அடுத்த நாள் வந்து கீரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி ஃபோட்டோக்கு எல்லாம் பூ வச்சுட்டு சரி சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலான்னு நான் சந்தைக்கு கிளம்பிட்டேன். நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது ஒப்பிட்டு சம்சாவும் வாங்கிட்டு வந்தேன். எப்பவும் அந்த விளக்கு பக்கத்தில் போடுற அந்த சின்ன குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்ல வாசப்படியில் பூ வச்சு வாசலில் வந்து ஒரு விளக்கு வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வாசமாக அந்த சாம்பிராணி வாசத்தோட வீடே ரொம்ப வாசமாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி செய்கிற வேலையை இன்றைக்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு வந்து வேலை கம்மியாக இருக்கும், இல்லை நாளைக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி துணி துவைக்கணும் அப்படின்னா இப்போயே ரெண்டு துணி இருந்தாலும் நான் இன்றைக்கே துவைச்சிடுவேன். அதனால் வந்து எனக்கு வந்து பயணம் பார்த்துக்கிறதும் வேலை செய்கிறது வந்து அந்தளவுக்கு சிரமமாக தெரியாது. நைட்டு டிஃபன் எதுவும் நீ செய்ய வேண்டாம், நம்ம கடையில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி கடைக்கு போய் சாப்பிட்லான்னு போனால் எல்லா கடையிலையுமே கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்சல் தான் வாங்கிட்டு வந்தோம். நான் எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டேன், அவங்க வந்து சில்லி பரோட்டா வாங்கிட்டாங்க, நான் அதுலேயும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.